இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்சிடிக்கு எக்ஸாமில் கேட்ட பைத்தான் எம்சிக்யூ கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ப்ரோக்ராமோட அவுட் புட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட் உங்களுக்கு ரன் பண்ணி காணிக்கிறேன். நான் இதை வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டேன், இப்போ இதை ரன் பண்ணுறேன். இதோட அவுட் புட் வந்து 60. ஸோ அவுட் புட் ஈக்குவல் டு 60. 60 தான் ஆன்சர். இது எப்படி வந்துன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு கிளாஸ் இருக்குது, கிளாஸே கிளாஸ்னு சொல்லி ரெண்டு கிளாஸு. இங்கே ஆப்ஜெக்ட் 1 இஸ் ஈக்குவல் டு கிளாஸே, வேல்யூங்கிற இடத்துல 20ங்கிறத பாஸ் பண்ணுறாங்க. அப்போ செல்ஃப் டாட் வேல்யூ ஈக்குவல் டு 20. அதே போல் ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல் டு கிளாஸ் பி, கிளாஸ் பியில் 30ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறாங்க. அப்போ செல்ஃப் டாட் நம் ஈக்குவல் டு 30. இனி எதை பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா, ஆப்ஜெக்ட் 2 டாட் மெத்தட் பிங்கிறத இங்கேருந்து கால் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட் 2னா கிளாஸ் பி, கிளாஸ் பியில் மெத்தட் பிங்கிறது இந்த கால் பண்ணுறாங்க, மெத்தட் பிங்கிறத கால் பண்ணுறாங்க. செல்ஃப் கம்மா ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல ஆப்ஜெக்ட் 1ங்கிற பாஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஆப்ஜெக்ட் 1 டாட் மெத்தடியே இங்கேருந்து கால் பண்ணுறாங்க. மெத்தடிங்கிறது என்ன இருக்குது, ஆப்ஜெக்ட் 1ங்கிறது கிளாஸ் ஏ இல்லை மெத்தட் ஏ கால் பண்ணுறாங்க. இதில் வந்து 10 ப்ளஸ் செல்ஃப் வேல்யூ, செல்ஃப் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம், 20ங்கிறது 10 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 30. 30ங்கிற வேல்யூ இங்கே ரிட்டன் ஆகும். ஸோ 30 அடுத்த ப்ளஸ் செல்ஃப் டாட் நம் செல்ஃப் டாட் நம் ஈக்குவல் டு 30ன்னு சொல்லி ஆல்ரெடி இங்கே அசைன் பண்ணி வச்சுருக்காங்க, கொடுத்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 60. ஸோ அவுட் புட் ஈக்குவல் டு 60. இப்போ இந்த கொஸ்டின் வாங்க, கன்சிடர் த ஹேஷிங் மெத்தட் கிவன் பிலோ. இங்கே வந்து மூணு ஹேஷிங் மெத்தட் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஹேஷிங் மெத்தட் குட் நாட் லீட் கொலிஷன், இதில் எந்த மெத்தட் வந்து கொலிஷன் தராதுன்னு சொல்லி கேட்குறாங்க. வென் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆர் டு பி ஸ்டோர் இன் ஹேஷ் டேபிள், அதாவது இந்த கீழே கொடுத்தக்கூடிய இந்த வேல்யூவை ஹேஷ் டேபிளில் ஸ்டோர் பண்ணும்போது எந்த மெத்தட் யூஸ் பண்ணால் கொலிஷன் வராதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 80ங்கிற வேல்யூவை 80 மாடல் ஆஃப் டிவிஷன் 10 வந்து 0 வரும், அப்புறம் 20 மாடல் ஆஃப் டிவிஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதில் கொலிஷன் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து சேம் ரிமைண்டர் வந்துனா கொலிஷன் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா நீங்கள் மெத்தட் 2 வாங்க. மெத்தட் 2ல இதே போல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 80 மாடல் ஆஃப் டிவிஷன் 10 ஈக்குவல் டு 0, அதை ஃபார் 80 டிவைடட் பை 10 அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 வரும். 35 டிவைடட் பை 10 ரிமைண்டர் வந்து 5. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து சேம் ரிமைண்டர் வருது, இது வந்து சேம் ரிமைண்டர். ஸோ கொலிஷன் இருக்குன்னு அர்த்தம். டிவைட் பண்ணும்போது சேம் ரிமைண்டர் வராட்டு கொலிஷன் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு இதில் சேம் ரிமைண்டர் வருது, அதனால் கொலிஷன் இருக்குது. இப்போ மெத்தட் 2 வாங்க. மெத்தட் 2லையும் அதே போல் தான், இந்த நம்பரை 25ல டிவைட் பண்ணுங்கள். 25ல டிவைட் பண்ணும்போது 80 டிவைட் பை 25 ஈக்குவல் டு 5, ரிமைண்டர் வந்து 5 வரும். அதே போல் 20 டிவைட் பை 25 ரிமைண்டர் வந்து 20. இங்கே வந்து இங்கேயும் சேம் ரிமைண்டர் வருது, ஸோ இதுலேயும் கொலிஷன் இருக்குது, இந்த மெத்தடும் தப்பு. மெத்தட் 3 வாங்க. மெத்தட் 3ல அதே போல் 80 டிவைட் பை 50 ரிமைண்டர் வந்து 30, அதேபோல் இங்கே வந்து 20 டிவைட் பை 50 ரிமைண்டர் வந்து 20. இங்கே வந்து சேம் ரிமைண்டர் வராது, ஸோ சேம் ரிமைண்டர் வராது. ஸோ மெத்தட் 3 மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஒன்லி த்ரீ தான் ஆன்சர். நம்பர் 14 நீடட் டு பி சர்ச் யூசிங் பைனரி சர்ச் இன் ஃபாலோயிங் ஷார்ட்டட் லிஸ்ட் ஆஃப் நம்பர். How many comparison will be required to conclude that the number 14 found at 5th question? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஷார்ட்டட் லிஸ்ட் ஆஃப் நம்பரில் இந்த 14ங்கிறத பைனர் சர்ச் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணால் அதோட இண்டெக்ஸை எவ்வளோ கம்பேரிசனில் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த நோட்னு சொல்லி இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் யூஸ் இண்டிஜர் டிவிஷன் ஃபார் ஃபைண்டிங் த மிடில் எலமெண்ட் அண்ட் த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. இதோட கண்டுபிடிக்கும் போது இதோட இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இண்டிஜர் டிவிஷன் ஃபார் ஃபைண்டிங் த மிடில் எலமெண்ட். ஓகே, இப்போ நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2, 3, 4, 1 2 கம்பேரிசன், 3 கம்பேரிசன், 4 கம்பேரிசன், இல்லைனா 1 கம்பேரிசன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல பைனரி சர்ச்னா என்னன்னு தெரியும் நமக்கு. இப்போ லீனியர் சர்ச்னா, இப்போ நம்ம தேடுற வேல்யூ 14னா ஃபஸ்ட்டு
ஜீரோ இண்டெக்ஸில் செக் பண்ணி பார்க்கும் 14 இருக்குதா, அப்புறம் ஒன்றுங்கிற இண்டெக்ஸில் செக் பண்ணி பார்க்கும் 14 இருக்குதா, அடுத்து டூங்கிற இண்டெக்ஸில் 14 இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும். இப்படி இப்படி வரிசையாக செக் பண்ணி பார்க்கும். ஆனால் பைனரி சர்ச்சை பொறுத்த வரைக்கும் லோ பாயிண்ட் ஹை பாயிண்ட் சொல்லி ரெண்டு பாயிண்ட்டை வச்சுட்டு அதிலிருந்து மிடில் எலமெண்ட் கண்டுபிடிச்சி மிடிலிருந்து ரைட் சைடு இருக்குதா லெஃப்ட் சைடு இருக்கா நம்ம தேடுற எலமெண்ட்டு. நம்ம தேடுற வேல்யூ வந்து ரைட் சைடு இருந்தால் இப்போ லோங்கிற வேல்யூவை ரைட் சைடு மூவ் பண்ணும், அதே இது லெஃப்ட் சைடு இருந்துன்னா இந்த பாயிண்ட்டை ஹைங்கிற பாயிண்ட்டை மூவ் பண்ணும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பைனரிஸில் இப்போ நான் வந்து எத்தனை கம்பேரிசனில் எனக்கு இந்த 14 வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் லோன்னு சொல்லி லோங்கிறத எல்லாம் ஹைங்கிறத ஹைன்னு சொல்லியும் வச்சுக்கிறேன். லோவோட இண்டெக்ஸ் வந்து 0, ஹையோட இண்டெக்ஸ் வந்து 6. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா மிடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 0,6 மிடில் பாயிண்ட் வந்து 3. இப்போ லோங்கிறத மூவ் பண்ணணும். எனக்கு வந்து மிடில் பாயிண்ட் வந்து 3 வந்துருக்கு. இப்போ நான் அந்த லோங்கிற வேல்யூவை லோங்கிறத மூவ் பண்ணணும். மிட் ப்ளஸ் 1 அப்படின்னா மிட் பாயிண்ட்டுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். இப்போ லோங்கிற வேல்யூ வந்து எனக்கு 4th இண்டெக்ஸ்க்கு வந்துட்டு இப்போ இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட மிட் பாயிண்ட் வந்து 4 + 6 2 = 5. இப்போ மிட் பாயிண்ட் வந்து இந்த இதுதான் மிட் பாயிண்ட் இப்போதைக்கு. இப்போ நான் தேடுற வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, அதனால் ஹைங்கிறத மூவ் பண்ணணும். ஹைங்கிறத மிட் மைனஸ் 1, மிட் மைனஸ் 1னா 4 இந்த இடத்துக்கு வரும். இப்போ 4 + 4 / 4 = 4. 14 4th இண்டெக்ஸில் இருக்குது, மிட்டும் ஹையும் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு 14 இண்டெக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு. இதுக்கு வந்து மொத்தம் 3 கம்பேரிசன் எடுத்திருக்கு. ஸோ அது அவுட்புட் வந்து 3. இது வந்து அதோட ட்ரீ டயக்ராம், இது வந்து ப்ரோக்ராம். இப்போ அவுட்புட் வந்து 3. ஓகே, கன்சிடர் தி பிலோ கோட். வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் MyQ1 அண்ட் MyQ2 ஆஃப்டர் த எக்ஸிகூஷன் ஆஃப் எபோ கோட். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு MyQ1 என்ன வேல்யூலாம் இருக்கும், MyQ2 என்னென்ன வேல்யூலாம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கியூனா அது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் டேட்டா செட் சார். அதாவது நம்ம கியூவில் வந்து இதில் நிறைய டைப் இருக்குது, லீனியர் சர்க்குலர்னு சொல்லி நிறைய டைப் இருக்குது. இதில் வந்து நம்ம எந்த வேல்யூ ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண முடியும். இதில் வந்து NQங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு, DQங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே வரலாம். ஃபார் வேல்யூ இன் ரேஞ்சு 0,3 MyQ1.NQ-னா இன்சர்ட் பண்ணுறோம். அதாவது இந்த MyQ1-க்குள்ளே நம்ம இதில் கிடைக்கக்கூடிய 0 × 3 வந்து 0 NQ பண்ணுறோம், அதாவது இன்சர்ட் பண்ணுறோம். அப்புறம் திரும்ப இது வந்து ரன் ஆகும்போது 1 வேல்யூ வரும், 1 × 3 = 3 இன்சர்ட் பண்ணுறோம். அதே போல் திரும்ப இது ரன் ஆகும்போது 2 × 3 = 6. லூப் வந்து 3 ரன் ஆகிடுச்சு. இனி அடுத்த இந்த லூப்புக்கு வருவோம். ஃபார் வேல்யூ இன் ரேஞ்ச் ஈக்குவல் ரேஞ்ச் வந்து 0,3. இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, வேல்யூ வந்து 2 ஆகிட்டுனா இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடும். ஃபஸ்ட்டு மைக் ரன் ஆகும்போது MyQ2 இது இதில் வந்து NQ MyQ1.DQ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MyQ1 DQ பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எதை இன்சர்ட் பண்ணோமோ அதை வந்து MyQ2 NQ பண்ணுறோம், அதாவது இன்சர்ட் பண்ணுறோம். அப்படின்னா இதுக்குள்ளே 0 வந்துடும். இங்கேருந்து இந்த 0 போயிடும், இங்கே 0 வந்துடும். திரும்ப இந்த லூப் ரன் ஆகும்போது அதே போல் தான், இங்கே வந்து என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணோமோ அந்த வேல்யூ இங்கே வந்துடும். இப்போ இந்த லூப் ரன் ஆகும்போது இது வந்து 2 = 2 ஆயிரும், அதனால் இந்த லூப் வந்து பிரேக் ஆயிரும். இப்போ MyQ2.NQ12 MyQ2 இந்த 12 இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இனி இதில் என்னென்ன வேல்யூலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MyQ1 6 வேல்யூ மட்டும் இருக்குது, MyQ2 0, 3, 12 இதான் ஆன்சர். அதாவது MyQ1 6 MyQ2 வந்து 0, 3, 12 செகண்ட் ஆன்சர் தான் ரைட் ஆன்சர். ஓகே, கன்சிடர் தி ஃபாலோயிங்
Python function for vehicle management system. Objective of the code is to be record the detail of vehicle. What will be the optimal class structure if this was be rewritten in object oriented programming? அதாவது இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமாக மாற்றினா அதோட கிளாஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கிளாஸ், வெஹிக்கிள் ரெக்கார்டுங்கிறது ஒரு கிளாஸு, அதோட இன்ஹெரிட்டன் வந்து டூ வீலர் அப்புறம் ஃபோர் வீலர். அப்புறம் இந்த கமர்ஷியல் ஃபோர் வீலருங்கிறது வந்து இந்த ஃபோர் வீலரோட இன்ஹெரிட்டன். அப்படின்னா ஃபோர் கிளாஸ் வித் இன்ஹெரிட்டன், டூ வீலரும் ஃபோர் வீலரும் இன்ஹெரிட்டர் ஃப்ரம் vehicle record. வெஹிக்கிள்ங்கிற கிளாஸ்லேருந்து கிளாஸோட இன்ஹெரிட்டன் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர், அப்புறம் அந்த ஃபோர் வீலரோட இன்ஹெரிட்டன் வந்து கமர்ஷியல் ஃபோர் வீலர். ஸோ ஆன்சர் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர் கிளாஸ் வித் இன்ஹெரிட்டன், டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் இன்ஹெரிட்டன் ஃப்ரம் வெஹிக்கிள், கமர்ஷியல் ஃபோர் வீலர் இன்ஹெரிட்டன் ஃப்ரம் ஃபோர் வீலர். ஆன்சர் ஃபோர்.